ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்துடலாங்க. இப்போ சமைக்கும் போது பார்த்திங்கன்னா, எப்போவுமே கரண்டி வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து வச்சுக்கோங்க. அப்படி வந்து வைக்கும்போது நீங்கள் அப்படியே வந்து அடுப்பு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் பிசுப்பு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே படும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சின்ன பிளேட் வைப்போம். இந்த பிளேட் வைக்கிறதுலேயே பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கரண்டியெல்லாம் கரெக்டாக செட் ஆகிக்குங்க இந்த பிளேட் மேலே வைக்கிறதுக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கரண்டி, இந்த எண்ணெயெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா. இப்போ ஏதாவது வந்து வறுத்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் வந்து கீழே அப்படியே அந்த தட்டிலிருந்தே வளைஞ்சு வந்துடும். இந்த மாதிரி சின்ன தட்டு யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா இந்த மாதிரி ஒரு பிளேட்டே எடுத்துக்கலாங்க. நல்லா குழியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சைஸில் வந்து பிளேட் எடுத்துக்கலாங்க. ரவுண்ட் சைஸாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று எண்ணெயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இந்த தண்ணி மாதிரி விழுகிற ஐட்டமாக இருந்தாலும் உள்ளேயே அப்படி நின்றுக்குங்க. இதுக்கு தனியாக ஆர்கனைசர்லாம் இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் செலவு பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வீட்டில் ஒரு பிளேட்டே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ சுண்டல் கடலெலாம் வந்து வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. அப்படி கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக கெடாமல் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாங்க. இப்போ கத்திரிக்கோலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டீல் பாத்திரமோ இல்லை வீட்டில் இருக்கிற அருவாள் இந்த மாதிரி இது பொருட்கள்லாம் வந்து துரு பிடிச்சிருக்கும் இல்லைங்களா, அந்த துருவை போக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி தாங்க. இந்த வெங்காயத்தை வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் சாறு படுற மாதிரி அப்படியே அந்த வெங்காயத்தில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்குங்க. நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க, அந்த துரு எல்லாமே அப்படியே ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வந்து நம்ம கழுவு இல்லைங்களா நார் போட்டு அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ துரு பிடிச்சிருந்தாலும் ஈஸியாக வந்து போயிடுங்க. வெங்காயத்தை வந்து அந்த சாறு படுற மாதிரி வச்சு தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி கூட தேய்க்க வேண்டியதில்லை, லைட்டாக தேய்ச்சா போதும். இப்போ நான் உங்களுக்கு கழுவிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ பளபளப்பாக அப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். இது அப்படியேவும் நம்ம வைக்கக்கூடாதுங்க, அப்போ தான் சீக்கிரமாக துரு பிடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் கழுவுறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு தாங்க வைக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு துரு பிடிக்காமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பார்த்துடலாங்க. நம்ம நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வைக்கும்போது குக்கரில் வந்து அந்த சைடில் எல்லாம் ஒட்டிடுங்க. இன்னொன்று களி மாதிரி ஆயிரும், உதிரி உதிரியாக வராது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வைப்போம் இல்லைங்களா, ஊற வச்சு ஆக்கும்போதே கொஞ்சம் வந்து ஐஸ் கியூப் வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு நாலு பீஸ் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். எப்பவும் போலவே தாங்க, நீங்கள் எவ்வளோ டைமிங் ஊற வைக்கிறது எல்லாமே உங்களோட இது தான். ஊற வைக்கும்போது ஐஸ் கியூப் மட்டும் கொஞ்சம் உள்ளே சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. நான் எப்போவுமே ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்பேன். இப்போ சாப்பாடு செஞ்சு எப்படி குக்கரில் வந்திருக்குங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா உதிரியாகவே வந்திருக்குதுங்க. நான் பாப்பாக்கு ஊட்டுறதுனால ஒரு விசில் சேர்த்து விட்டுருக்கேன். நீங்கள் வந்து விசில் கம்மியாக விட்டீங்க அப்படின்னாலே நல்லா உதிரி உதிரியாக வருங்க, இன்னொன்று ஒட்டாமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாங்க. இப்போ தக்காளி பழம்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவோன்னா கழுவிடுவோம். கழுவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு கூடையில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வராதுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த ஈரமெல்லாம் இல்லாமல் தொடச்சிடணும். தக்காளி பழத்தை வந்து கழுவிட்டு இப்படி ஒரு துணி வச்சு தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு இப்படி பின்னாடி திருப்பி திருப்பி தாங்க வைக்கணும். அந்த மேல் பகுதி வந்து உள்ளே போகிற மாதிரி திருப்பி வைக்கணும். இன்னொன்று அந்த சென்டரில் வந்து லைட்டாக சமையல் எண்ணெய் கொஞ்சமாக அதில் வந்து இப்படி ஒரு ஒவ்வொரு இது ஒரு தடவை இப்படி தொட்டிங்கனாலே ஒரு ரெண்டு மூணு பழத்துக்கு வைக்கலாங்க. லைட்டாக வந்து இதில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து தக்காளி பழம் வந்து அழுகி போகாமல் கெடாமல் இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது தான். இப்போ லாஸ்ட் டிப் பார்த்துடலாங்க. இப்போ ஆயில் கேன்லாம் நீங்கள் கழுவும் போது எப்போ கழுவுற மாதிரியே தாங்க, அதில் கொஞ்சம் அரிசி மட்டும் போட்டு கழுவணும். இப்போ நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். வினிகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திட்டு சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அந்த சோடா உப்பு சேர்த்துன உடனே இப்படி பொங்கி நுரைச்சி வரும். இப்போ அதை வந்து ஆயில் கேனில் வந்து ஊற்றிக்கலாங்க. எப்பவுமே இப்படி தான் வந்து கழுவுவோம். இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்திக்கலாம் உள்ளே. இப்படி சேர்த்து நீங்கள் வந்து குலுக்கி விட்டு நல்லா கழுவும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கீழ்ப்பகுதியில் வந்து ஏதாவது ரொம்ப வந்து பிசு பிசுப்பு இருக்குது இல்லை அழுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா அந்த அடிப்பகுதியில் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற அழுக்கை வந்து அந்த அரிசி வந்து ஈஸியாக எடுத்துருங்க. அரிசி போட்டு அதே மாதிரியே தான் நல்லா குலுக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாம். இல்லைனா இதே மாதிரியே லிக்விடு வந்து நிறையா ரெடி பண்ணிவிட்டு உள்ளேயும் சேர்த்துட்டு அந்த லிக்விடுக்குள்ளேயே வந்து அப்படியே மூழ்க விட்டு வச்சுக்கலாங்க. மேல் பகுதி அப்போ எண்ணெய் பசையெல்லாம் போயிடும். இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து எப்போ நார்மலாக வந்து நம்ம பாத்திரம்லாம் எப்படி கழுவுமோ அதே மாதிரியே உள்ளெல்லாம் எதுவும் கழுவ வேண்டியதில்லைங்க. உள்ளே அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாமே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறும் போதே அந்த தண்ணியில் அப்படியே வந்துடும். நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி மேலே மட்டும் கழுவி எடுத்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ப்ரெஷ் எல்லாம் போட்டு அந்த அடிப்பகுதி அந்த ஓரங்கள் எல்லாமே தேய்ச்சி கழுவிட்டு இருக்கணும்னு கிடையாதுங்க.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழ்பகுதியில் அந்த விடும்பில் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து அந்த அரிசி போட்டு நீங்கள் குளிக்கி விட்டு கழுவும் போது சீக்கிரமாக போயிடுங்க. அப்படியே பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.